அண்ணே. ம், அண்ணே. என்னடா? வந்ததுலேருந்து தூக்கமே இல்லை. ஏண்டா, அருமையான ஏர் கண்டிஷன் ரூமு, ஃபஸ்ட் கிளாஸ் குஷன் மெத்த, படுத்து தூங்க. நல்ல கதையை கெடுத்த நீ. வர வர என்ன நீ ஆவியாவே மதிக்கிறது இல்லை. நான் என்ன படுக்கையில் படுத்து தூங்குற கேசா? அன்னைக்கு விருந்தலி நீ முருங்கை காசு அப்புறம் பார்த்தேன். ஆசை ஆசையா இந்த ஊர்லயும் முருங்கை மரம் இருக்குதாக்குன்னு தேடினேன். அப்புறமா தான் தெரிஞ்சது முருங்கைக்கா தாய்லேருந்துலேருந்து கப்பலில் வந்துச்சான். இப்போ நான் எங்கே தொங்குவேன் சொல்லு. ஓஹோ, நீ தொங்கிக்கிட்ட தூங்குறவனா? சரி, உனக்கு ஏத்த இடம் எதுன்னு நாளைக்கே கண்டுபிடிச்சு. ஆமா, சட்டு புட்டுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடு. இல்லன்னா இந்த ஆவியோட இன்னொரு ஆவியும் சேர்த்துக்கு. அது என்னடா? கொட்டாவி. அதா, இந்த ஊர்ல பிசாசு ஆவிகள்னா நம்பிக்கை உண்டா? நம்ம ஊர் மாதிரி அவ்வளவு ஜாஸ்தி இல்ல, ஆனா நம்புறவங்களும் சில பேர் இருக்காங்க. இந்த ஆவிகள்லாம் எங்க தங்கும்? ஹோட்டல் ரூம்ல தங்கி இருக்கும். ஆவிகள் வீடு கட்டியா குடி இருக்கும். ஏதாவது பாழடைஞ்ச மண்டபம் மரம் அப்படின்னு இருக்கும். இல்ல, நம்ம ஊர்லாம் புளிய மரம் பூனுக்க மரம்னு ஆவிங்க தங்கும். இங்க அந்த மாதிரி ஒண்ணுமே காணமே, ஆவிகள்லாம் எங்க தங்கும் அப்படின்னு யோசிச்சேன். ராமன், இந்த ஊருக்கு பக்கத்துல ஹக்கோலான்னு ஒரு ஊர் இருக்கு. பகல்ல அது டூரிஸ்ட் சென்டர். ராத்திரியில பேயெல்லாம் வந்து அங்க தங்கி பாடும் ஆடும் ரசிக்கிறாங்க. அது நிஜமா பொய்யானு தெரியாது. கரெக்டா தான் இடம். என்னது? இல்ல, இந்த ஊர் பேர் என்ன சொன்ன? ஹக்கோலா. இச்சி மசி அட்டாரோ ஒன்னரம் கின்சா ஹாங் டோய் சானி சாயா. இது என்ன மனுஷனுக்கு வைக்கிற போல ஆவிக்கு போட்டுட்டு? நானும் ஆவிதான், என் பார்க்க ஒரு மாதிரி இருப்பேன். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், உன்ன விருந்தில கலந்துக்க சொல்றாரு. சரி, கலந்துக்கிறே நன்றிங்கிறது எப்படி சொல்றது? ஹாய் தோமா. இது திட்ற மாதிரி இருக்க. சரி, ஹாய் தோமா. ஹாய் தோமா. ஹாய் வா தம்பி, தங்கச்சி. என்ன இது? ஒண்ணு இல்ல, ஸ்பெஷலா செஞ்சது குடி. நாகப்பாம்பு, நட்டுவாக்கிளி, தேல், புறா, செலந்தி அலை கலந்து செஞ்ச சாராயம். நீ ஒன்னாராம் சாங் சிங் சாங். என்ன சொல்றாரு? பாட்டு பாடு சொல்றாரு. இவன் வாழ்த்து பாடு. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படி பாடுறது? இவருக்கு தமிழே புரியாது. இஷ்டம் போல வாயா போய ஒரு பாட்டு பாடு, அவருக்கு அர்த்தமே புரியாது. Oh!
புஷ்கா புஷ்கா வய வய போய போய வய வய போய போய பூலோகமா மேலோகமா ஆகாயமா ஆதாளமா அம்மாடி ஆத்தாடியோ வேட்டி வரைஞ்சு கட்டு பாட்ட பிறந்து கட்டு வேட்டி வரைஞ்சு கட்டு ஐ பாட்ட பிறந்து கட்டு வய வய போய போய வய 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 உல்லாசம் உண்டாச்சு சந்தோஷம் வந்தாச்சு எல்லாரும் என்னோட அண்ணாச்சி தான் ஊரு உறங்குறப்போ நாம மட்டும் முடிச்சிருப்போம் கொஞ்சம் குறைச்சக்க குறைச்சக்க யாரு கேக்குறது நம்ம பாக்குறது போயாத பேயாட்டம் தான் வேட்டி வரைஞ்சுக்கட்டு அடப்பாட்ட பிறந்துக்கட்டு வய வய போய போய வய வய வாழும் வரையில தாண்டா வீண்டாதி கண்டே செத்தா பிரிவுகள் ஏது மச்சான் மச்சான் பேசும் வரையில தாண்டா வீண் பாசண்டு நமக்கு அது கிடையாது மச்சான் மச்சான் நடேது வீடேது நாம் வாழக்கூடியது நாம் போகும் ஊரெல்லாம் அம்மூருதான் சொந்தம் நமக்கு எடுக்கு தொட்டு சுகம் நமக்கு எடுக்கு ஐயோ போனா போன இடம் வந்தா வந்த இடம் இந்நாளும் என்னாலும் தான் வேண்டி வரைஞ்சுக்கட்டே பாட்ட புரிஞ்சுக்கட்டே வய வய போய போய வய வய போய போய பூலோகமா மேலோகமா ஆகாயமா ஆதாளமா அம்மாடி ஆத்தாடியோ வேண்டி வரைஞ்சுக்கட்டே பாட்ட புரிஞ்சுக்கட்டே அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல. ஆமாமுங்க. ஏ வா. டேய் பல்லு பையா, உன் பேர் என்னடா? ஏ பஃபன் கோட், என் பேர் அருண். அட நம்ம ஊரு. ஏங்கனே தனியா வந்திருக்கற? உன்ற கூட ஆறு மரலியா? என் கூட சித்தப்பா வந்திருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆமா, நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க? கத்திரிக்கால இருந்து வர்றாங்க. ஏண்டா எங்களை பார்த்தா இந்தியாவுல இருந்து வந்த மாதிரி தெரியலையா? ஏயா இப்படி அசிங்கமா Dress பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்கறீங்க? இந்த மாதிரி பல்ல இருந்தா இந்தியா பேர் கேடாதா? பேசினா பல்ல தட்டி போடுவேன். எங்க தட்டி பாரு, அரஞ்சிடுவேன். அட ஏனுங்க நீங்க, தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்டு வாங்க போலாம். போய நீயும் ஷட்டும் போடா, நீயும் உன் பல்லு வாங்க போலாம்ன்ற. சரிடா போயா. ஹாய், ஆர் யூ ஃப்ரம் இந்தியா? எஸ். ராஸ்கல், வேர்ஸ் யுவர் ஃபாதர் அண்ட் மதர்? டெல் மீ. அப்பா அடிக்க வந்திருக்காங்களா? இவங்க கிட்ட அந்த பஃபன் கோட்டை மாட்டி விட்டுறலாம். They are my parents. Catch them. Mommy! Mommy! Daddy! என்ன மச்சா வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது? நம்ம ஊர் வழுக்கு மரத்தை இங்க கொண்டு வந்து வளைச்சு வளைச்சு போட்டு விட்டுருக்காடுங்க. அங்க பாருங்க பொம்மையும் சொல்லு. அடியே, நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, பாடி போய் பிடிக்கலாம்.
ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போகுது, விட்டுருங்க. இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துட போகுது. என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன். ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம், வாங்க சின்ன பையன், விட்டுருங்க மச்சான். விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சான், விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சான், விட மாட்டேன். விட்டுருங்க ஐயோ, வேண்டாம் மச்சான், மச்சான் பேய் போறவனே, உனக்கு என்னடா நாங்க பாவம் பண்ணோம், எங்களை வம்புல மாட்டி விட்டியடா. ஒரே அடியில வாய் பூரா போயிடுச்சு. என்னப்பா டேய், நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே? நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல, ஊர் சுத்தி பாக்க வந்தா. நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது நாலு தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன், இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு? கேக்குறான்ல சொல்லு. கையெடுப்பா. அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்சம் மீதியும் கொப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை. உங்க பையனா சரிவே, ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க, குத்தும் குறையும் ஈஸியா நடக்கு. திருட்டு பயமுள்ள நல்ல அழகா இருக்கிறான். பல்லுதான் பரலாக நீளத்துக்கு இருக்கு, உங்களுக்கு வரிசையா இருக்கு. ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே, அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்? இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல. ஐயோ அம்மா, கருப்பு சட்டை அடிக்க வர்றான். பிராயச்சத்தமா நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் என் கூட. உங்க கதையை கேட்டா ஒரே சிரிப்பா இருக்குங்க. ஏங்க நாங்க உதவாங்கிறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? ஐயோ அப்படி இல்லைங்க. அது பாருங்க, அதுக்கு பிராயச்சத்தமா உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, செய்யறேன். வயிறார சாப்பிடுங்க. ஆர்டர் பண்ணிட்டேன், இப்ப வந்துடும். வேற என்ன வேணும்னாலும் கேளுங்க, வைக்கப்படாதீங்க. பாத்ரூம் இருக்குமா? ஏதோ இங்கதான் இருக்கு. ஏன் போகணுமா? சாப்பிட்டு உடனே போகணுங்க. ஓ, ஏன் வயிறு சரியில்லைங்களா? எனக்கு இல்லைங்க, இவளுக்கு. நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இந்த இடத்த உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. அப்படியெல்லாம் நாங்க நினைக்க மாட்டோம். எங்க வீட்டு தான் எங்க வீடு மாதிரி நினைப்போம். ஏங்க எப்படியாவது நாங்க ஊருக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாங்கா, உங்களுக்கு நம்ப புண்ணியமா போகு. சரி, டிக்கெட்டுங்க புக்கிங் ஆபீஸ்ல. ஐயோ அதை சொல்லலைங்க. வரும்போது ஒரு டிக்கெட் கொண்டு வந்திருப்பீங்களா? அது பத்திரமா வச்சிருக்கீங்களா? இதுலயே திருப்பி போலாங்களா? போலாம் போல இருக்கேன். போலாம், ரிட்டர்ன் டிக்கெட் தானே. சரி, பாஸ்போர்ட் கொடுங்க. அதை நாங்க தர மாட்டோம். அதை கொடுத்தா அதுல வேற யாரும் போயிருவாங்களா? டிக்கெட்ல வேணா அப்படி செய்யலாம், பாஸ்போர்ட்ல முடியாது. அதுல போட்டோ இருக்கு, கொடுங்க. அப்படிங்களா? குடு இந்த டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? அவங்க போனா கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். ஓ, இந்த ஊர்லயே அப்படித்தானா? நீங்க முன்னாடி மெட்ராஸ் போங்க, நாங்க பின்னாடி வரோம். பின்னால எல்லாம் வராத, பிளைன்ல வா. சரி. ஏங்க உங்க புள்ள மிஸ்டர் உங்க மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்காரு, பாசம் வச்சிருக்காரு. நீங்க வாங்க வேண்டிய உதையெல்லாம் எங்களை வாங்க வச்சுட்டாரு. பட்டிக்காட்டான் போட்டிருக்கு, எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறான். பட்டிக்காட்டானே தான்.